கிரே ஹவுண்ட் அப்படின்ற ஒரு நாய் பார்க்கறதுக்கு கிரே கலர்ல இருக்கும். கிரே ஹவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு பிரீடு. இந்த பிரீட்ல இருக்க நாய் வந்து சீத்தாவோட அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 km/h ஸ்பீடில் ஓடும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்க ராகேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்க ராகேஷ் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னா, டாப் 7 ஃபேக்ட்ஸ் அபவுட் டாக்ஸ். நாய்களை பற்றின 7 ஒரு சுவாரஸ்யமான விசித்திரமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்காகனா, நாய்கள் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக, நாய்கள் வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் இருந்து மறக்காமல் லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளை விட நாய்களால் 40 மடங்கு அதிகமாக நுகர முடியும், நுகர்ற தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாய்கள் வந்துட்டு பிறக்கும் போதே மூளையில் நுகர்றதுக்காகவே அதிகமாக செல்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சஸில் வந்து சொல்கிறாங்க. PDSA, அதாவது பிளான் டூ ஸ்டடி ஆக்ட் அப்படின்றதுனா, எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம காமெடியில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி PDSA அப்படின்னு வந்துட்டு சில நாய்கள் மெடல்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு நம்ம மூவிஸ்லேயே பார்த்துருப்போம் நிறையா இந்த மாதிரி கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நாய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இதுதான், மனிதர்களை விட 40 மடங்கு அதிகமாக நுகர்ற தன்மை நாய்களுக்கு பிறப்பிலே இருக்கிறதுனால தான் அதுக்கு மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்ற. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாய்களுக்கு மோப்ப முடிக்கிற சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நார்மலாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஓனருக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களோட பிளட்டில் இருக்க சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து இன்டிமேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவு நாய்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். உடம்புல டாக்டர் மாதிரி நம்ம நாய்களை வச்சு நம்ம உடம்புல இருக்க மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு பார்க்க முடியும். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த நாய்களுக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ பேண்டமிக் COVID-19 கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரைனிங் சில டாக்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இது நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு கிளாரி அப்படின்றவங்களோட ஒய்ஃப், கிளாரி அப்படின்றவங்களோட அவர் வந்து ஓனரு, அவரோட ஒய்ஃபுக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவரோட அவர் வளர்க்குற நாய் வந்துட்டு பிளட்டில் இருக்க சுகர் லெவலை மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ஒய்ஃபை காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நாய் PDSA நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு மெரிட்டுக்கான ஒரு மெடலே ரிசீவ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நாய் என்ன யார் அப்படின்றத வந்து நான் இமேஜில் போடுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோலாம் நாய் வந்து இவ்வளோ விஷயம் நாய்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து எனக்கும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ வாங்க அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்மெல் பண்ணும்போது நம்மளால் ப்ரீத் பண்ண முடியும். அட் சேம் டயத்தில் ப்ரீத் பண்ணிகிட்டே ஸ்மெல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணிட்டு ப்ரீத் பண்ணணும்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் நாய்களால் அட் டயத்தில் ஸ்மெல்லும் பண்ணிவிட்டு மோப்பம் பிடிச்சிட்டும் அதனால் மூச்சு விட முடியும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படுற விஷயமாக தான் இருக்குது. ஸோ வாங்க அடுத்த நாலாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாய்களால் நீந்த முடியும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஒரு நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு டாக் ப்ரீடில் இருக்க விஸ் அப்படின்ற ஒரு நாய் வந்து 9 பேர் கடலில் சாக கிடைக்கிற நிலைமை இருக்கிற ஒரு 9 பேரை மீட் எடுத்து PDSA வந்து அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படின்றது வந்து ஒரு டாகோட ப்ரீடு, அதுக்கு அது இன்னொரு பேர் இருக்குது, வாட்டர் ரெஸ்கியூ டாக் அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து 2016 இந்த மாதிரி கடலில் ஒரு 9 பேரை வந்து சாக கிடக்கிற நிலைமையில் இருக்கவங்களை வந்து மீட் எடுத்துருக்கு அப்படின்ற அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம்ம நாய் நம்ம நார்மலாக வளர்க்கலாம், வளர்க்குற நாய் வந்து பயந்த சுபாவத்தில் தான் இருக்கும். நாய்களை நம்ம வளர்க்கும் போதே ஒரு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு இது நீர்நிலைகளை கூட்டு போய் நீந்துறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். அது நாளப்புனா நம்மளுக்கே கூட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாய்களால் சீத்தாவோட அதிகமாக ஓட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரே ஹவுண்ட் அப்படின்ற ஒரு நாய் பார்க்குறதுக்கு கிரே கலரில் இருக்கும். கிரே ஹவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு ப்ரீடு. இந்த ப்ரீடில் இருக்க நாய் வந்து சீத்தாவோட அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 km/h ஸ்பீடில் ஓடும். நம்மளுக்கே டவுட் இருக்கும், சீத்தா தான் ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் அனிமல் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா இந்த கிரே ஹவுண்ட் அப்படின்ற நாய் வந்து ஓடும் அப்படின்னா, இதுக்கும் ஒரு பதில் இருக்குது. என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் வந்து இந்த கிரே ஹவுண்ட் அப்படின்ற நாய் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அது முடிக்கிற வரையும் ஒரே ஸ்பீடில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். சீத்தா வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஒன்று போய் இப்போ யாரையோ ஏதாவது துரத்திட்டு போகுது அப்படின்னா அப்போ தான் அது அந்த ஸ்பீடில் ஓடும். மற்ற சமயத்தில் வந்து அதோட ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லப்படுது. ஸோ வாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நாய்களுக்கு மோப்பம் அடிக்கிற தன்மை, அதாவது ஸ்னிப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மோப்பம் அடிக்கிற தன்மை எப்படி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கேட்குற தன்மை, ஹியரிங்கும் அதிகமாக இருக்கும் நாய்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட
18 மசில்ஸ் வந்து நாய்களோட காதில் இருக்குது. அந்த 18 மசிலில் இருக்க ஒவ்வொரு மசிலுமே அது கேட்குறதுக்காகவே அது வந்து செயல்படுது. நம்ம நாயை வந்துட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்டாலே போதும், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த காதில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், ஏர்ஸில் அங்கிட்டிங்கிட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும். அது எதுக்காக அப்படி மூவ் ஆகுதுன்னா, அந்த 18 மசில்ஸுமே அந்த நாய் வந்து கேட்குறதுக்காகவே அது பிறக்கும் போதே காதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாய்களால் எவ்வளோக்கு எவ்வளோ மோப முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேட்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடைசி விஷயம், இந்த விஷயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு புது நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தான். நாய் நீங்கள் வாங்கும்போதே அது எத்தனை மாதத்துக்கான நாய் அப்படின்றத கேட்டு வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட அதுக்கு 2 வயசு, அதாவது 2 வருஷம் பிறந்து 2 வருஷம் ஆகும்போதே 100 வகையான வார்த்தைகளும் கெஸ்டர்ஸ் அப்படின்னு சைகைகள் சொல்லுவாங்க. அந்த 100 வகையான வார்த்தைகளும் கெஸ்டர்ஸும் அதை வந்து புரிஞ்சுக்கிற அளவு அதுக்கான திறமை வந்துருமா, நம்ம அப்போயே அதுக்கான ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடணும் நாய்களை. ஸோ 2 வயசு ஆகும்போதே நம்ம இந்த மாதிரி அதுகளுக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சிடலாம். அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து சோல்ஜர்ஸ் கொடுக்குற ட்ரைனிங் மாதிரி இருக்கணுன்றாங்க. அது வந்து நமக்கு விசுவாசமாகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக காலையில் நம்ம கூப்பிட்டு போய் நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுற டைம் எப்படின்னா, அந்த டைமிங் டெய்லி நம்ம கரெக்டாக அதுக்கு வாக்கிங் ஒரு ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக அதுக்கான விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நாய்களை பற்றின 7 முக்கியமான விஷயங்கள். நீங்கள் நாய் புதுசாக வாங்கி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருக்கும், இதை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நாய் வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா வீடியோ பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ எல்லாமே சேஃப்டியாக பத்திரமா இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், தேங்க்யூ.